இப்போ மட்டன் மார்கண்டம் குருமாங்க, இது நான் வந்து மார்கண்டம் வாங்கி நான் க்ளீன் பண்ணி நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பத்தலாம் குக்கர் காஞ்சி வச்சுங்க. இதில் கொஞ்சம் நம்ம ஒரு 2 டீஸ்பூனோ 3 டீஸ்பூன் நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் கோல்டு வினர் போட்டிருக்கேன். எண்ணெய் நம்ம கம்மியாக ஊற்றினாலும் குக்கரில் வந்து அதிகமாக காட்டும், அதனால் ரொம்ப தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எண்ணெயில் போடுறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு. மீதி நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போது நமக்கு வந்து சீக்கிரம் பொரிஞ்சிரும், பெரிய வெங்காயம் மாதிரிலாம் டைம் இழுக்காது. இப்போ நம்ம தேவையான உப்பும் போட்டிருக்கோம், சீக்கிரம் பொரிஞ்சிரும். இப்போ நல்லா அரைவாசி நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடலாம். இதில் வந்து பட்டை ஏலக்காயெலாம் நான் அரைச்சி தான் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா 1 டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் போடணும், நான் கொஞ்சம் கம்மியாகிறதுனால போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம பட்டை ஏலக்காயெலாம் ரொம்ப விலைங்க, அதை நம்ம காசு கொடுத்து வாங்கி சும்மா நம்ம அப்படியே போட்டோன்னா குழம்புல அவங்க எடுத்து தூர போட்டுறாங்க, அதில் இருக்கிற நன்மை அவங்களுக்கு தெரியல, அதனால தான் வச்சு நாங்கள் அரைச்சிருக்கு. பட்டை வந்து முடிக்கு அவ்வளோ நன்மைங்க, நம்ம தலைமுடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த முடி வேருக்கு நல்ல சக்தி கொடுக்கும் பட்டை. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது வந்து சுருள் பட்டை, சுருள் பட்டைங்கும் போது விலையும் ஜாஸ்தி நம்ம உடம்புக்கும் நல்லது. இந்த வேப்ப மட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அது வந்து விலை கம்மி, அதில் டேஸ்ட்டும் கிடையாது, எந்த விதமான பலனும் கிடையாதுங்க. அது மாதிரி இந்த ஏலக்காவும் அவ்வளோ ஒரு நன்மை. அதுக்காக வந்து நாங்கள் என்ன பண்ணிடுது, எல்லாமே அரைச்சி நான் பேஸ்ட்டாகவே நான் போட்டுருவேன். அரைச்சி போடும்போது அதனுடைய சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு போய் சேர்றது அவ்வளோ நன்மையாக கிடைக்கும்ல. இப்போ பாருங்கள், 2 தக்காளி பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கேயும் அது கூட சேர்த்துறேன். தக்காளி போட்டாச்சு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் நம்ம வெறும் மிளகாத்தூள் போடுவோம். அப்போ தான் அந்த தக்காளி சீக்கிரம் வேணும். இப்போ நம்ம இந்த மட்டன் மார்கண்டம் கழுவி வச்சுருக்கேன். 3 வாட்டி நான் அலசியிருக்கேன். மட்டனுக்கு வந்து 3 வாட்டி அலசினா போதும், சிக்கனு தான் ஒரு 6-7 வாட்டி அலசணும். இப்போ அதில் போடுறேன். இப்போ நம்ம அதை நல்லா கரட்டி விடணும். குழம்பு மசாலா இதான் வீட்டில் சாண்டனா பொடிங்க, இல்லை தனியா சோம்பு சீரகம் எல்லாம் கலந்தது, கருவேப்பிலெல்லாம் இப்போ வீட்டில் அரைச்சது தான். நான் இப்போ அதையும் அதில் சேர்க்குறேன். சின்ன டீஸ்பூன் தான் ரெண்டு போட்டிருக்கேன். ஒரு 6 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ அதையும் போட்டு நல்லா பரட்டியாச்சு. இப்போ நம்ம இது கூட தயிர் சேர்க்கணும். ஒரு 2 டீஸ்பூன் தயிர். எப்போவுமே கறி செஞ்சால் தயிர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு பரட்டியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நான் எப்போவுமே பொதுவாக கறி சாதம்லாம் செய்யும்போதெல்லாம் வந்து முந்திரி வச்சு தான் நான் அரைப்பேன். இது கூட நான் ஒரு 10 பீஸ் முந்திரி வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதான் உடைச்ச பீஸாக இருந்தால் ஒரு 10ங்க, உடைக்காமல் முழுசாக இருந்துச்சுன்னா ஒரு 5-6 பீஸ் போதும். இது கூட வந்து ஒரு 2 பத்தக்கான தேங்காயை வந்து சேர்த்து நல்லா விழுது மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். நாங்கள் எப்போவுமே கறி குருமா பண்ணுறதுக்கு கால் நாட்டெலாம் இப்படி தான் செய்வேன். பொரிக்கிறதுக்கு தான் வந்து நாங்கள் சும்மா பொரிக்கிறது. இப்போ இது கூட நான் தேங்காய் பாலும் நான் சேர்க்க போகிறேன். இந்த தேங்காய் பாலும் அதுவும் 2-3 பத்தைக்கு நான் அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அந்த பாலையும் நம்ம அதில் புழிஞ்சு விட்றலாம். கறி வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க. வந்து 2 தண்ணி புழிஞ்சிட்டு எப்போவுமே 3வது 4வது நம்ம புளியும் போது நம்ம கொஞ்சோன்னு உப்பு போட்டு அதில் புளியணும். நம்ம வந்து சால்னால போடும்போது நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதான் முதவே நம்ம வந்து கம்மியாக சால்னால போட்டுட்டு அப்புறம் தேங்காய் பூவில் நம்ம கொஞ்சம் உப்பு போடணும். ஏன்னா அவ்வளோ பால் வரும் அந்த தேங்காயில் கொஞ்சம் உப்பு போட்டாலுக்கு. இப்போ பாருங்கள், 1/4 டீஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன். நமக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா இப்போ உருளைக்கிழங்குலாம் போட்டு நம்ம பண்ணுறோம்ல குருமா, அதனால் நமக்கு உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் அதிகமாகாது. இப்போ பாருங்கள், 3வது தண்ணி புளிகிறேன் நான். நல்லா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இந்த மாதிரி ஜலாடையில் இந்த பாலை போட்டு உப்பு போட்டு நம்ம அந்த பூவை போட்டு புளிஞ்சலாம், அவ்வளோ வரும் பாருங்கள். இந்த பாருங்கள்,
நல்லா வருது. பால் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். நாலாவது வாட்டி புழிஞ்சிட்டோன்னா நம்ம அந்த தேங்காய் பூ அந்த கூரை வந்து நம்ம போட்டுடலாம் வேஸ்ட்டில். எதையுமே நம்ம நல்லா கவனமாக நல்லா சுத்தமாக நல்லா பொறுமையாக செஞ்சோன்னா எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். பாருங்கள் அந்த அடியில் அந்த இது கோர் இருக்கும், இதெல்லாம் நம்ம போடக்கூடாது. இதெல்லாம் நம்ம அப்படி எடுத்துடணும், நல்லாக்கில் பண்ணி நம்ம பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த கிரேவியில் நம்ம இப்போ போட்டுடலாங்க. பார்த்தீங்களா, இப்போ தயிர், வெங்காயம், தக்காளி, கறி, இந்த பச்சை மிளகாய் மசாலாலாம் போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த முந்திரியும் தேங்காயும் அரைச்சி அது கூட வந்து ஒரு மூணு பத்தங்கானு பாலும் எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஊற்றிடலாம். பொறுமையாக மெதுவாக ஊற்றணும். இது வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கு. நம்ம வீட்டிலையே பரோட்டாவோ சப்பாத்தியோ இடியாப்பமோ இட்லியோ தோசையோ அதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து உப்பு பத்தமாக நம்ம பார்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, பார்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்குது. நான் வந்து சின்ன டீஸ்பூனுக்கு 6 டீஸ்பூன் தான் போட்டேன், அது 3 டீஸ்பூனுக்கு தான் சமம். நம்ம இப்போ இன்னும் 2 டீஸ்பூன் மசாலா அதில் சேர்த்துடலாம், நல்லா போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போடணும். நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை வேறு நம்ம க்ளீன் பண்ணி போடணும். போதுங்க. அப்புறம் நல்லா ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்ல தோலை எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்துடலாம். அது 2வது தான் போடணுன்னா ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம கறி தாளித்து விடும்போதே நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இப்போ இது கூட கொத்தமல்லிங்க, இந்த கொத்தமல்லி தழையும் நம்ம அதில் போட்டுருவோம். ஒரு 4 விசில் போட்டால் போதுங்க. 4 விசில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வைக்கணும். எப்போவுமே விசில் போட்டால் நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது. அது சிம்மில் வச்சால் தான் அந்த கறி வந்து நமக்கு பசுமை கொடுக்கும். சிம்மில் வைக்காமல் டக்குன்னு 4 விசில் போட்டுட்டு உடனே நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது. எப்போதுமே மட்டனாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் போடணும். இப்போ கருவேப்பிலை கழுவி போட்டிருக்கோங்க. எல்லாம் ரெடியாச்சுங்க. இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடியை போட்டு மூடிடலாம். பார்த்துக்குங்க, போதுங்க நமக்கு இவ்வளோ தண்ணி. நம்ம ஒரு கிண்ணம் தேங்காய் பழம் தான் நம்ம ஊற்றிருக்கோம், அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 4 விசிலுங்க. 10 நிமிஷத்தில் இப்போ இந்த சால்லாம் ரெடி ஆயிரும். 4 விசில் வந்துச்சு. நானும் ஒரு 2 மினிட்ஸ் சிம்பிள் போட்டிருந்தேன். இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மார்கண்டா மட்டன் குருமா ரெடி ஆச்சு. முந்திரி குருமாங்க இது. இப்போ பாருங்கள், 4 விசிலில் இந்த உருளைக்கிழங்கும் வெந்துச்சு, இந்த கறியும் வெந்திருக்கும் நல்லா. ஏன்னா அது வெள்ளாட்டு கறி தாங்க நான் வாங்குறது, செம்லேட்டு கறிலாம் வாங்க மாட்டேன். இந்த பாருங்கள் இப்போ ரெடி ஆச்சு. இந்த கறியில் வந்து நம்ம எப்போவுமே சதப்பக்கம் வாங்கினாலேக்கும் இது கொஞ்சம் நல்லா சதையாக இருக்குங்க. இந்த மாதிரி இந்த சளி பிடிச்சிருக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு இந்த ஜுரம் அடித்த வாயிங்களாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதாக கொடுக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி மட்டனில் வந்து மார்கண்டை வந்து இந்த மாதிரி சூப்பு, இந்த மாதிரி முந்திரி போட்டு குருமா வைக்கிறது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கறியெல்லாம் நல்லா வெந்து இலசாக இருக்கிறதுனால நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களும் கொடுக்கலாம், பெரியவங்க, பள்ளி இல்லாத முதியவர்களும் சரி, நம்மளும் சரிங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி டிஃபனுக்கும் நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் பரோட்டாங்கிறது நான் வெளியில் வாங்குகிற பரோட்டா இல்லைங்க, நம்ம வீட்டில் செய்யணுங்க. நல்ல மைதா மாவு போட்டு கொஞ்சோண்டு கொஞ்சம் 1 கப்பு மைதா மாவு போட்டோம்னா நம்ம 2 கப்பு நம்ம வந்து நல்ல கோதுமை மாவுலாம் போட்டு நல்ல எண்ணெயெல்லாம் ஊற்றி பிசைஞ்சோன்னா அது வந்து நமக்கு ஒன்றுமே செய்யாதுங்க நம்ம உடம்புக்கு. நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதாங்க பரோட்டா வந்து வெந்து வேகாமையும் அது ஃபுல்லாகவே வந்து மைதா மாவு தாங்க. கோதுமை மாவுலாம் அவங்க ஆகிட்டே பண்ண மாட்டாங்கங்க, அது வந்து உடம்புக்கு கெடுது. ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறது நல்லாயிருக்குங்க. அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை நாளைக்கு சாப்பாட்டுக்கு கூட வச்சுருக்கலாங்க. எது வேணாலும் நம்ம விருப்பம் தாங்க. இதில் எப்போவுமே ஒரு 10 முந்திரி வச்சு அரைக்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எந்த பொருளும் ஒரு வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம சுத்தம் பண்ணி நம்ம செய்யணும், நம்ம உடம்புக்கு நம்ம நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த முந்திரி என்ன மாதத்துக்கு ஒரு 100 கிராம் முந்திரி நமக்கு ஆகப்போகுதுங்க. 4 வாட்டி நம்ம மாதத்தில் செஞ்சோன்னா
வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை வாரத்தில் ரெண்டு வாட்டி நம்ம மட்டன் செய்யும்போது ஒரு நாலு நாலு முந்திரி ஒரு அஞ்சஞ்சு முந்திரி வச்சு நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லது. முந்திரியில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது, வாசனையும் நல்லா கம கமன்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரம் லவ்லி டால்.